வணக்கம் நண்பர்களே, என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஜூலை 15 தேதி கல்வி கண் திறந்த காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாள். காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாள் அப்படின்னா கல்வி சம்பந்தப்பட்ட டாபிக் வந்து இன்னைக்கு வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். கல்வி அப்படின்னா நீட் எக்ஸாம் குறித்து நம்ம வந்து பேசி ஆகணும். சமீப காலமாக ஏகப்பட்ட விவாதங்கள் நீட் எக்ஸாம் குறித்து வந்து போய்கிருக்கு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நீட் எக்ஸாம் உடைய தாக்கம் குறித்து ஆராயறதுக்காக ராஜன் அவர்கள் தலைமையில ஒரு குழு ஒன்ன வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாரு. பாஜகவை சேர்ந்த கரு நாகராஜன் அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குழுவை வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்கிறது உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு வந்து முரணா இருக்கு, அதனால இந்த குழுவை வந்து செல்லாதுன்னு வந்து உத்தரவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றத்தில் வந்து கேஸ் வந்து போட்டிருந்தாரு. நேற்று நீதிபதிகள் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த குழுவை தமிழக அரசாங்கம் அப்பாயிண்ட் பண்ணிருக்கிறது உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு வந்து முரணானது வந்து கிடையாது, அதனால இந்த குழு வந்து செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றம் வந்து நேற்று வந்து தீர்ப்பு சொல்லி பாஜக தொடர்ந்த கரு நாகராஜன் அவர்கள் தொடர்ந்து அந்த வழக்கை வந்து தள்ளுபடி வந்து பண்ணிட்டாங்க. அதன் பிறகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய சோசியல் மீடியாவான ட்விட்டர்ல ரொம்ப ஒரு ஆக்ரோஷமா வந்து ஒரு ட்வீட் வந்து போட்டிருந்தாரு. என்ன போட்டிருந்தாரு அப்படின்னா, இரட்டை வேடம் போடும் பாஜகவுக்கும் அடிமை சேவகம் செய்யும் அதிமுகவுக்கும் நீதிமன்றம் கொடுத்த நெத்தியடிதான் இந்த தீர்ப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ட்வீட் வந்து போட்டிருந்தாரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக வந்து ஆட்சியில இருக்கும்போது 2011 வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து எவ்வளவு மெடிக்கல் சீட்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா 1945 மெடிக்கல் சீட் தான் இருந்துச்சு. ஆனா எங்களுடைய 10 வருட ஆட்சியில பார்த்தோம் அப்படின்னா 17 புதிய மெடிக்கல் காலேஜை வந்து நாங்க வந்து கொண்டு வந்திருக்கோம். அது இல்லாம இப்ப மெடிக்கல் சீட்ஸ் வந்து தமிழ்நாட்டில் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 5400 சீட்ஸ் வந்து நாங்க வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதில் விமர்சனம் வந்து கொண்டு வந்தாரு. இப்போ மாணவர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய குழப்பம் வந்து ஏற்பட்டிருக்கு. என்ன குழப்பம் அப்படின்னா, இந்த குழுவை அப்பாயிண்ட் பண்ணது செல்லும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, இது ஒரு நெத்தியடி தீர்ப்பு அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ட்விட் வந்து போட்டிருக்காரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீட் எக்ஸாம் இருக்காதோ, நீட் எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் வந்து இப்ப மாணவர்கள் மத்தியில எழத் தொடங்கியிருக்கு. அப்ப நீட் எக்ஸாமுக்கு நம்ம வந்து படிக்க வேண்டாம், இப்படி ஒரு முடிவை வந்து அவங்க எடுக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. இந்த பதிவு வந்து அவங்களுடைய சந்தேகங்கள் எல்லாத்தையும் தீர்த்து வைக்கிற மாதிரியான ஒரு பதிவா வந்து இருக்க போகுது. வீடியோ வந்து முழுமையா பாருங்க. இப்ப இந்த நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது 2016 காலகட்டத்தில் வந்து கொண்டு வராங்க. அது வந்த புதுசுல பார்த்தோம் அப்படின்னா பல மாநிலங்கள் வந்து அதற்கு எதிர்ப்பு வந்து தெரிவிச்சாங்க. நாங்க மாநிலத்துக்குன்னு தனியா ஒரு நுழைவுத் தேர்வை வந்து நாங்க நடத்திக்கிறோம், அதனால இந்த நீட் எக்ஸாம் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பல மாநிலங்கள் வந்து இது மாதிரி கோரிக்கையை வந்து வச்சாங்க, எதிர்ப்பு வந்து தெரிவிச்சாங்க. அதன் பிறகு உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்ல நீட் எக்ஸாமுக்கு கீழே தான் வந்து இந்த மருத்துவ சேர்க்கை வந்து நடைபெறணும், அதனால மாணவர்களை வந்து இந்த எக்ஸாமுக்கு தயார்படுத்த வேண்டிய வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் வந்து சொல்லிட்டாங்க. ஒரு மாநிலத்தை வந்து ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னா, குஜராத் இருக்காங்க பாத்தீங்களா, குஜராத்ல வந்து பல காலமாக பாஜகவுடைய ஆட்சி தான் நடக்குது. அந்த குஜராத்தே என்ன கேட்டாங்க அப்படின்னா, நாங்க வந்து மாநில அடிப்படையில வந்து ஒரு நுழைவுத் தேர்வை வந்து நடத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துக்கிட்ட பர்மிஷன் கேட்டாங்க. உச்ச நீதிமன்றம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதன் பிறகு 2017, 18, 19, 20, 21 இந்த காலகட்டத்தில் பல மாநிலங்கள் வந்து நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மாணவர்களை வந்து நீட் எக்ஸாமுக்கு எப்படி வந்து தயார்படுத்துறது, இது போன்ற வழிமுறைகளை வந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னா, காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலம் ராஜஸ்தான், கம்யூனிஸ்ட் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலம் கேரளா, இது போன்ற மாநிலங்கள்ல கூட இப்ப நீட் எக்ஸாமுக்கு வந்து எதிர்ப்பு வந்து கிடையாது. ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே இப்ப வரைக்கும் நீட் எக்ஸாம் வந்து எதிர்க்கிறாங்க அப்படின்னா, அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தான் வந்து எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. இப்ப சில முக்கியமான அடிப்படையான விஷயங்களை வந்து மாணவர்கள் நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்களா மாணவர்கள், அவங்க இந்த நேரத்தில் வந்து தெரிஞ்சுக்கணும். ராஜன் அவர்கள் தலைமையில வந்து குழுவை வந்து அப்பாயிண்ட் பண்ணது செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து தீர்ப்பு கொடுத்திருக்காங்களே, சோ இதன் காரணமாக நீட் எக்ஸாம் நடக்காதோ அப்படிங்கிற கேள்வி வந்து மாணவர்கள் மத்தியில எழ வேண்டாம். உயர் நீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா, 14 பக்கங்கள். அந்த 14 பக்கத்துல வந்து கடைசி பேராகிராஃப் தீர்ப்பை வந்து எப்படி சொல்லி முடிச்சிருக்காங்க அப்படின்னா, ராஜன் அவர்கள் தலைமையில இருக்கக்கூடிய குழு இருக்கு பாத்தீங்களா, அதனால நீட் எக்ஸாம் வந்து தடுக்க முடியாது என்ற காரணத்துக்காக இந்த வழக்கை வந்து நாங்க வந்து தள்ளுபடி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிகள் சொல்லி தீர்ப்பை வந்து முடிச்சிருக்காங்க. அப்ப நீட் எக்ஸாம் வந்து ராஜன் அவர்கள் தலைமையிலான குழுனால வந்து தடுக்க முடியாது அப்படின்னா, நீட் எக்ஸாமையும் தடுக்க முடியாது அப்படிங்கறத யதார்த்தமான அர்த்தம். சோ நீட் எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ண முடியாது, இதை வந்து மாணவர்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும், என்ன கேள்வி அப்படின்னா, மாநில நுழைவுத் தேர்வு வந்து நடத்தினா அது வந்து பயனுள்ளதா இருக்கும்ல அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து பார்க்க முடியுது. இப்ப ரெண்டா வந்து பிரிக்கலாம், நீட் எக்ஸாம் அடிப்படையில வந்து மருத்துவ சேர்க்கை, மாநில நுழைவுத் தேர்வு அடிப்படையில மருத்துவ சேர்க்கை, இதை வந்து நம்ம ரெண்டா பிரிச்சு பார்க்கலாம். ஒருத்தர் வந்து நீட் எக்ஸாம் எழுதி அவர் வந்து ஓரளவு ஸ்கோர் பண்ணிட்டு அவருக்கு மெடிக்கல் சீட் கிடைக்குது பாத்தீங்களா,
அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா 85% மாநிலத்தில் இருக்கக்கூடிய மெடிக்கல் சீட்ஸ் பிளஸ் 11,000 ஆல் இந்தியா கோட்டா சீட்ஸ் இதுல வந்து அவர் சேர்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப மாநில மருத்துவ நுழைவுத் தேர்வு அடிப்படையில் வந்து ஒருத்தர் வந்து சீட்டு கிடைக்குது அப்படின்னா மாநிலத்தில் இருக்கக்கூடிய 85% மருத்துவ சீட்ஸ்ல மட்டும்தான் அவரால் சேர முடியுமே தவிர ஆல் இந்தியா கோட்டா 11,000 ஆல் இந்தியா கோட்டா சீட்ஸ் இருக்கு பாத்தீங்களா அதுல இவரால் வந்து இடம் பிடிக்க முடியாது அப்படிங்கறதுதான் யதார்த்தமான உண்மை. இந்த 14 பக்க தீர்ப்புல வந்து இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு மாநில அரசாங்கம் மாநில நுழைவுத் தேர்வு அடிப்படையில் மருத்துவ சேர்க்கையை வந்து நடத்த முற்பட்டாங்க அப்படின்னா நீதிமன்றம் தலையிட்டு அதை வந்து தடுத்து நிறுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்ப்புல வந்து தெளிவாக நீதிபதிகள் வந்து சொல்லியிருக்காங்க. முதல்ல நான் சொன்னது என்ன அப்படின்னா நீட் எக்ஸாம் வந்து ஏ ராஜன் அவர்கள் தலைமையிலான குழு வந்து தடுக்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இப்ப மாநில நுழைவுத் தேர்வு அடிப்படையில் மருத்துவ சேர்க்கை வந்து நடத்த முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக நீட் எக்ஸாம் அடிப்படையில் தான் மருத்துவ சேர்க்கை அப்படிங்கறத ஹைகோர்ட் வந்து மறுபடியும் உறுதிப்படுத்தியிருக்கு. ஏற்கனவே உச்சநீதிமன்றம் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. இப்ப ஹைகோர்ட் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கறத மாணவர்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ மூணாவது கேள்வி என்ன அப்படின்னா நீட் எக்ஸாம் வந்து ஏ ராஜன் அவர்கள் தலைமையிலான குழு வந்து தடுக்க முடியாது அப்படின்னு வந்து நீதிபதிகள் சொல்லிட்டாங்க. இரண்டாவது மாநில நுழைவுத் தேர்வை நடத்த முடியாது அப்படி நடத்தினா நீதிமன்றம் தலையிட்டு அதை தடுத்து நிப்பாட்டும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அப்புறம் எதுக்காக ஏ ராஜன் அவர்கள் தலைமையிலான குழு அப்படிங்கிற கேள்வி வந்து இப்ப மாணவர்கள் மத்தியில் எழ தொடங்கியிருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நீட் எக்ஸாம்னால நீட் எக்ஸாமுடைய தாக்கம் குறித்து ஆராய்றதுக்காக தான் இந்த குழு வந்து ஹைகோர்ட்ல வந்து வாதாடும் போது அதாவது தமிழக அரசாங்கம் ஹைகோர்ட்ல வந்து வாதாடும் போது இந்த குழுனால வந்து நீட் எக்ஸாம் வந்து தடுத்து நிப்பாட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் வந்து ஒரு வரி கூட வந்து சொல்லவே இல்லை. மாறாக என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த குழு வந்து மாணவர்கள் இருக்காங்களே மாணவர்கள் வந்து எந்த ஃபீல்ட்ல வந்து எந்த இடத்துல வந்து கஷ்டப்படுறாங்க பின்தங்கிய பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு எது மாதிரியான சிறப்பு விஷயங்கள் கொடுத்தா அவங்களால வந்து கேரா வந்து படிக்க முடியும் இது போன்ற ஒரு வழிகாட்டுதல்களை வந்து ஏ ராஜன் அவர்கள் தலைமையிலான குழு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட கொடுக்கிறதுக்கு அதிகப்படியான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இப்ப 165 பக்கம் இருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டை வந்து ஏ ராஜன் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள்ட்ட வந்து கொடுத்திருக்காரு தமிழக அரசு கிட்ட வந்து கொடுத்திருக்காங்க. அந்த ரிப்போர்ட்ல வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது இனி வரக்கூடிய காலங்களில் நம்மளுக்கு தெரிய வரும். இந்த இடத்துல இன்னொரு ஒரு டவுட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டுக்கு எப்படி வந்து சிறப்பு சட்டம் அவசர சட்டம் வந்து போட்டு குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் வாங்கினாங்களோ அதே மாதிரி இந்த நீட் எக்ஸாமுக்கு எதிராக வந்து ஒரு சட்டம் தமிழக சட்டசபையில வந்து போட்டு குடியரசுத் தலைவர்கிட்ட வந்து ஒப்புதல் வாங்கினா நீட் எக்ஸாமுக்கு விலக்கு கிடைச்சிருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் வந்திருக்கும். இந்த ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது மேக்சிமம் தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கக்கூடிய வீர விளையாட்டு. அதன் காரணமாக அவசர சட்டம் வந்து போட்டாங்க குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் வந்து கிடைச்சிச்சு. ஆனா இந்த நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கக்கூடிய தேர்வு கிடையாது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரே மாதிரியான தேர்வு. மற்ற எல்லா மாநிலங்களும் அதற்கு வந்து பிரிப்பேர் பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு எதிர்ப்பு வந்து மற்ற மாநிலங்கள் வந்து தெரிவிக்கல ஆனா தமிழ்நாடு மட்டும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதன் காரணமாக வந்து குடியரசுத் தலைவர் தமிழ்நாட்டுக்கு மட்டும் விலக்கு வந்து கொடுக்க முடியாது கொடுக்க மாட்டாங்க நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டுக்கு வந்து விலக்கு கொடுத்தாங்க அப்படின்னா மற்ற மாநிலங்கள் எல்லாரும் ஒவ்வொரு மாநிலங்களும் எங்களுக்கும் விலக்கு வேணும் அப்படின்னு வந்து கிளம்புவாங்க. அதை குடியரசுத் தலைவர் விரும்ப மாட்டாரு. அதனால தமிழ்நாட்டில் வந்து சட்டப்பேரவையில் வந்து நீட் எக்ஸாமுக்கு எதிராக ஒரு சட்டம் வந்து போட்டாலும் அது குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் வந்து அதுக்கு வந்து கிடைக்காது அப்படிங்கறது யதார்த்தமான உண்மை. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக நீட் எக்ஸாம் அப்படிங்கறது நடந்தே தீரும். செப்டம்பர் 12 அப்படின்னு வந்து டேட்டா வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மாணவர்கள் வந்து எதை பத்தியும் கவலைப்படாம சோ முறையாக வந்து பிரிப்பேர் பண்ணுங்க கண்டிப்பா உங்களால ஜெயிக்க முடியும். 7.5% உள் இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு சூப்பரான விஷயம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து இருக்கு. அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமான ஒரு சட்டம் தான் அது 7.5% உள் இடஒதுக்கீடு. சோ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து நினைச்சாரு அப்படின்னா இந்த 7.5% உள் இடஒதுக்கீடு அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் உயர்த்துறதுக்கு வந்து முயற்சி செஞ்சாரு அப்படின்னா அதுல வந்து வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு வேண்டுகோள். என்ன நடக்குது அப்படிங்கறத வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. ஜெய் ஹிந்த்.